எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வெல்கம் டு அவர் சேனல் அர்தி ஆஸ்பெக்ட்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முள் சீத்தா, ராம் சீத்தான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதோட காயிலிருந்து ஒரு பொரியலும் ஒரு வறுவலும் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காயில் வச்சு இப்போ நிறைய பேர் பொரியல் செய்கிறாங்க. இது ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன், சரின்ட்டு இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. இதுக்கு வந்து ஒரு பச்சை காயை எடுத்துட்டு, நல்லா முத்துன காய் தான், அது தோல் நல்லா கழுவிட்டு தோலை வந்து கம்ப்ளீட்டாக நீக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் க்ரீனாக இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாங்க. ஸ்லைஸ் போடும்போது இடையில அந்த விதை மாட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்து கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெய் தானே எடுத்திருக்கேன், காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பாதி பச்சை மிளகாய் பாதி வரமிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு அதையும் எண்ணெயில் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க. இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் சேர்ந்து இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை போட்டு வெங்காயம் எண்ணெயில் கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. இது நார்மல் பொரியல் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மெத்தேடு தான். இதுக்கு வந்து நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா, இந்த வெங்காயம் வதங்கின உடனே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் மஞ்சத்தூள் சேர்த்தாம தான் பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூள் சேர்த்துனீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பில் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கின உடனேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த ராம் சீத்தா காயோட காயிலிருந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இது ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு, ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. அந்த தண்ணி வந்து ரொம்ப விட்டுறக்கூடாது, ரொம்ப விட்டோம்னா குழஞ்சி மாவு மாதிரி போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து அளவாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு திருப்பியும் நல்லா கிளறி கொடுக்கலாங்க. அந்த தண்ணி எல்லாம் அந்த மசாலா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறமா எடுத்து பார்த்ததுனாலே நல்லா 3/4 அளவுக்கு வெந்திருக்கும், 3/4 வாசி வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இதை கலக்கி விட்டுட்டு இப்போது உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கலாம். போட்டு திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. உப்பு அந்த மசாலா எல்லாமே எல்லா இடத்துலையும் கலங்குற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைம் தான் நான் மூடி வச்சேங்க, அதுலேயே வெந்துருச்சு, அந்த தண்ணியும் வத்திடுச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தேங்காய் பூ போட்டுட்டு, நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதை போட்டு இப்படி கலக்கி வச்சுட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கும்போது அந்த தேங்காய் பூ எல்லாம் சூடாகி அது நல்லா பிரிஞ்சு வர்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டேன். நான் ஒரே ஒரு டைம் தான் மூடி போட்டு வச்சேங்க தண்ணி விட்டதுக்கப்புறம், அதுலேயே வந்து டக்குன்னு குயிக்காக வெந்துருச்சு. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிழங்கு, அது உருளைக்கிழங்குக்கு இல்லாமல் மரவள்ளி கிழங்குக்கு இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸு இதில் இருக்குது, கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதே ராம் சீத்தாவில் நான் வந்து ஒரு டோஸ்ட் மாதிரி பண்ணினேன், ஃபிஷ் ரோஸ்டெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணேன். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள்,
எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மிளகாத்தூளுங்க. இது பருப்புறன்னு மிக்சியில் அரைச்சதான். இதுதான் நான் சாம்பாருக்கும் போடுவேன், பொரியலுக்கும் போடுவேன், இந்த மாதிரி ஃப்ரைக்கு எல்லாத்துக்குமே இது போடுவேன். இது டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் மிஷின்லாம் கொடுத்து இப்போ அரைக்கிறது இல்லைங்க, எந்த ஸ்பெஷல் பொடியும் பண்ணுறதில்ல. இதை மூணையும் போட்டு நல்லா கலக்கி கொடுத்துட்டேங்க. ஈவனாக எல்லாம் கலங்குற மாதிரி இப்படி கலக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த காய் ஏற்கனவே ஸ்லைஸ் பண்ணியிருந்தேங்க, இது ரொம்ப திக்காக இருந்தது. அதில் இருக்கிற அந்த சீடு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப மொந்தமாக இருக்கிற இடத்துலையும் மட்டும் கொஞ்சம் மறுபடியும் ஸ்லைஸ் போட்டு எடுத்துட்டேங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் மசாலும் இருக்காது, அப்புறம் வேகிறதானே சீக்கிரமே வெந்துருச்சு. ஆனால் மசாலா எல்லா இடத்துலையும் ஈவனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் திக்காக இருக்கிற இடத்துலையும் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் போட்டுட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த கலக்கி வச்சுருக்குற இல்லைங்களா அந்த மசாலா வந்து அந்த ஸ்லைசஸில் எல்லாத்துலேயும் தடவிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஊற வச்சிட்டேங்க. இது வெரி சிம்பிள் ரெசிபிஸ் தான், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில், பயங்கரமாக சூப்பராக இருந்தது, சூப்பர் டூப்பர் பெனிஃபிட்ஸாக இருந்தது. செய்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான். இந்த மசால் போட்டு நான் ஒரு 20-30 நிமிஷம் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சிட்டேன், அதுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த காஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்லைஸை ஊறினதுருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் எடுத்து தோசைக்கல்லில் அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டேன். போட்டுட்டு ஆயில் ரொம்ப கம்மியாக, எக்ஸஸாக இருக்கிற அந்த மசாலா வந்து ஏதோ ஒரு ஸ்லைஸில் போட்டு அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே மேலே அப்படியே தடவி விட்டேன். அதுக்கப்புறம் இது ஆயில் ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால் நான் தேங்காய் எண்ணெய் வந்து என்ன பண்ணேன்னா பின்னாடி கொஞ்சமாக மேலே விட்டேன். இது டக்குனே வெந்துருச்சு. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நான் திருப்பி விட்டுட்டேங்க. பார்த்தா ஆயில் சுத்தமாகவே பட்டாமல் இருந்தது, நாங்கள் தோசைக்கு தேய்ச்ச ஆயில் மட்டும்தான். அதனால் நான் என்ன பண்ணேன்னா தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக மேலே விட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிட்டேன். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் கூட அதிகம், அதுக்குள்ளேயே வெந்துருச்சு. அப்புறம் எதுக்கும் அந்த இன்னொரு சைடும் மசால் நல்லா வேகட்டுங்கிறக்காக இன்னொரு டைமு நான் திருப்பி போட்டு மூடி வச்சேன். திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு 1-1.5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து ரெடியாக இருந்தது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சேர்த்துவோங்கிறதுனால மிளகாத்தூள் ஜாஸ்தி போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் குறைச்சி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது ரொம்பவே குயிக்காகவும் ஆயிடுச்சு, ரெசிபியும் சிம்பிள், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது, ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. தேங்க்யூ.